ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி 11 தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள். அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார், குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை, இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி, செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட, நல்ல விதம் கொடுக்காட்டினாலும் கூட, இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட, உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அஷ்டம சனி நடக்குது, அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா, அப்பேற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்கிரன். நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்பேற்பட்ட சுக்கிரன் ஒவ்வொரு மாதமும் அவர் வந்து மாசாந்திர கிரகம். சனி பகவான் வருஷத்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. தன்னுடைய பாதையில் 12 ராசிகளையும் சுற்றிட்டு வரத்துக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். குரு பகவான் ஒரு ராசிக்கு 1 வருஷம், 12 ராசியை முடிக்கிறதுக்கு 12 வருஷம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் 12 ராசியும் கடந்துட்டு வருவாங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து 20-25 நாள் தான், அதாவது மாதாந்திர கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கிரனை. இந்த சுக்கிரன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கார், புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர். அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்ட்டான டைம் இருந்தாலும் இந்த சுக்கிரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த 2024 ஜனவரி மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு. ஜனவரி பிப்ரவரியில் 2 பயிற்சிகள் இருக்குது. ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 18 பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள், அதாவது பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 18 ஜனவரி 18 அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 11 அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு, என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு, என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 11 வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். டிசம்பர் மாதம் 26 ஜனவரி 18 வரைக்கும். இந்த ஜனவரி 18 மேலே தான் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். திருமணத்தில் பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன், பொண்ணு பார்க்குறதுக்கு நாளைக்கு வரேன், மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு நாளைக்கு வரேன், நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு சொல்கிறோம், இப்படிப்பட்ட தடைகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இழுபறி நிலைமையில் ரிஷபராசி நண்பர்கள் இருக்காங்க. கணவன் மனைவி உறவுலையும் வந்து பெருசாக ஒரு அந்யோன்யம் இருக்காது. மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், குடும்பஸ்தானாதிபதியான புதன் 8 இடத்தில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். இந்த மாதம் புதனும் மாதம் ஆரம்பத்தில் அவர் பிப்ரவரி 1 அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 1 அன்னைக்கு 8 இடத்துலேருந்து 9 இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுவும் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனே சுக்கிரன் தான். 6 வீட்டு அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடாது. 8 இடத்துல மறையிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அது கடன் சார்ந்த வருமானமா, உழைப்பின் சார்ந்த வருமானமா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 8 இடத்துல மறையிறதுனால பொதுவாக 6, 7, 8 ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் 6, 7, 8 வந்து எந்த ராசிக்காரங்களுக்கும் சுக்கிரன் இருந்தார்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவார். ஆண்களாக இருந்தால் உங்களுடைய
மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பைல்ஸ் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் இன்ஃபெக்ஷன் வருது, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், யூட்ரஸில் பிரச்சனை வருது, மாதாந்திர சுழற்சியில் வந்து சங்கடம் ஏற்படுறது, அதிகமான டயர்ட்னஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால. ஆனால் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டால், கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும், வருமானத்தை அதிகப்படுத்தி குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகள்கிட்ட கூட நீங்கள் இனிமையாக பேசுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிதானமாக பேசி அடுத்தவங்களை கவர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வருதுனால கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள், அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில், சகோதரிகள் வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் பெரிய மனிதர்கள் அல்லது பெரிய பதவியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய கடல் கடந்த பயணத்தையோ இல்லை ஃபாரின் போகக்கூடிய ஆசைகளையோ நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி 18-லேருந்து பிப்ரவரி 11 அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதில் யாருக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், இளம் பிராயத்தினர், லக்னா ராசிநாதன் சுக்கிரன் எட்டாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். தப்பான ஆள்கிட்ட தப்பான இடத்துல போயிட்டு உங்கள் மனசில் இருக்கும் ஆசைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் பிராயத்தினருக்கு மட்டும்தான் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் சற்று குழப்பத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி இனிமையான வார்த்தைகளை பேசி உங்கள் குடும்பத்தில் நட்பினை உருவாக்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் குடும்பத்துக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது லாபஸ்தானத்துக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரன் வந்திருக்காரு. லாபஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுடைய மீனராசி. மீனராசிக்கு தசமஸ்தானம்ங்கிறது வந்து தனுசு ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்கிறதுனால மூத்த சகோதரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய உதவியின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களால் அடுத்தவங்களுக்கு உதவியை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிட்வீன் ஜனவரி 18-11 உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் குடும்பத் தலைவர்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகளுக்கெல்லாம் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்வு காண முடியும்னு சொன்னேன். அந்த நண்பர்கள் எதிர்பால் இனத்தவர்களாக இருந்தால் அது மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு பண்ணணும். அம்பாள் வழிபாடு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமியை வில்வ தழைகளை கொண்டு வழிபாடு செய்வதன் மூலமாக, வில்வ இலைகளை கொண்டு வழிபாடு செய்வதன் மூலமாக அம்பாளின் அருள் கடாட்சம் கிடைத்து பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்திடும். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு உறுதுணையாக இருக்கும். இந்த எபிசோடை பார்க்குறவங்க, இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர், இரண்டு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த இரண்டு நம்பரில் எதன் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, எங்களோட ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை. எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த அஞ்சு விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கடித பஞ்சாங்க முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.